ஹாய், ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து அந்தியூர்லேருந்து 2.5 கிலோமீட்டரும் ஈரோட்டிலேருந்து 43 கிலோமீட்டர்லையும் இருக்கிற புதுப்பாளையத்தில் இருக்கிற குருநாத சுவாமி கோயிலோட குதிரை சந்தையை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கனாலே குதிரை சந்தைங்கிறது ரொம்ப வந்து பிரசித்தி பெற்று அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்திலேருந்தே நடக்கிற இடம் வந்து இந்த இடம்தாங்க. திப்பு சுல்தான் காலத்திலேயே வந்து குதிரை வாங்கிறது விற்கிறது எல்லாத்துக்குமே பிரசித்தி பெற்ற இடம் வந்து அந்தியூர் தாங்க. அந்தியூர் இந்த குருநாத சுவாமி கோயிலில் தான் அந்த காலத்து ராஜாக்கள் கூட குதிரைகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. திப்பு சுல்தான் காலத்திலிருந்தே இப்போ வரைக்கும் வந்து குதிரை சந்தை வந்து நிற்காமல் பிரசித்தி பெற்று நடந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த குதிரை சந்தையில் வந்து குதிரை காட்சிப்படுத்துறதுக்காக நல்லா வெளி மாநிலங்கள்லேருந்து ராஜஸ்தான் குஜராத்தில் இருந்தெல்லாம் கூட குதிரைகள் வந்து இங்கே வந்து அமைச்சிருக்கிறாங்க. செட்டு போட்டு வந்து காட்சிக்கு வச்சுருக்கிறாங்கங்க. இங்கே வந்து 50,000 to 50,00,000 வரைக்கும் குதிரைகள் விற்பனைகள் வந்து நடந்துகிட்ருக்குதுங்க. இங்கே வந்து ஒரு வாரத்திலிருந்து 10 நாள் வரைக்கும் வந்து இந்த குதிரை ஃபெஸ்டிவல் எல்லாம் பயங்கரமாக நடக்குங்க. இந்த குதிரை சந்தையை பார்க்கறதுக்கோசரமே கேரளா, கர்நாடகா, அப்புறம் அந்த பக்கம் ராஜஸ்தான், குஜராத்து அந்த பக்கத்தில் இருந்தெல்லாம் கூட குதிரையை கொண்டு வந்து இங்கே காட்சிப்படுத்திட்டு இந்த குதிரை சந்தையை பார்த்துட்டு விற்பனையெல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. நீங்கள் திருவிழா இல்லாத காலத்தில் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா எல்லாம் விவசாயம் தாங்க பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த ஆடி மாதம் குருநாத சுவாமி திருவிழான்னு சொல்லிட்டாவே எல்லாமே வந்து அந்த கோயிலுக்கோசரம் இந்த விழா சிறப்பாக நடக்கிறதுக்கோசரம் அங்கே இருக்கிற கதிர் எல்லாத்தையும் அறுத்துட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த சந்தை நடக்கிறதுக்கு வந்து அவங்க விட்டுருவாங்கங்க. வெளியூர்லேருந்தெல்லாம் இந்த கோயில் குதிரை சந்தையை பார்க்குறதுக்கு நல்லா கூட்ட கூட்டமாக வருவாங்க. இந்த டைம் இந்த குருநாதசாமி கோயில் போலீஸ் பாதுகாப்பாக 2,000 பேர் வந்திருக்கிறாங்க. 2,500 பேருக்கு மேலே போலீஸ் வந்திருக்காங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. குதிரைகளை குடிப்பாட்டுறதுக்கு அப்புறம் புல்லுக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டே வந்து தண்ணி வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. வாங்க நம்ம அந்தியூர் குருநாதசாமி கோயிலோட குதிரை சந்தையை பார்க்கலாம். கால்நடை ஆர்வலர்கள்லாம் வந்து குதிரையை பார்க்கறதுக்கு வாங்கறது விற்கிறதுக்கெலாம் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. நீங்களும் கால்நடை ஆர்வலராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஸ்ட் விசிட்டட் பிளேஸ்னு ஒன்று சொல்லாங்க. இது வந்து திப்பு சுல்தான் காலத்துலேருந்தே நடந்துகிட்ருக்குதுங்க. அந்த காலத்தில் அரசர்கள்லாம் இப்போ இருக்கிற மாதிரி வண்டி இருக்க இல்லாததுனால குதிரைகள்லாம் வந்து இங்கே தாங்க வாங்குவாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் டான்ஸிங் குதிரைங்க. கால் இப்படி இப்படி டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் காலையில் நேரத்தில் வந்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி வந்து தேர் வர்றதுக்கு முன்னாடி இந்த டான்ஸிங் குதிரையெல்லாம் ஆடிக்கிட்டே போகுங்க. கால் இப்படி இப்படின்னு ஆடிட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குங்க. குதிரையிலே பார்த்தீங்கன்னா இந்த நல்லா ப்யூர் ஒயிட், இந்த ப்யூர் பிளாக் கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ராயல் லுக்கில், ரிச் லுக்கில் நல்லா பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே வந்து குதிரை சந்தை மட்டும் இல்லைங்க, மாட்டு சந்தையும் நடக்குதுங்க. மாட்டு சந்தை, ஆட்டு சந்தை, மலை மாடு சந்தை எல்லாமே நடக்குங்க. இங்கே வந்து குதிரை விற்பனை மட்டும் இல்லைங்க, சவாரி குதிரைக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே வச்சுருப்பாங்க. சாட்டை, அந்த குதிரை பூட்டுறது, அந்த மூக்கு கயிறு, குதிரை வண்டி, குதிரை வண்டியெல்லாம் கூட இந்த இடத்துல விற்றுட்டுருக்குறாங்க. குதிரை வண்டி மட்டும் இல்லைங்க, மாட்டு வண்டி கூட இந்த இடத்துலலாம் விற்கிறாங்க. குதிரை வந்துச்சு போது இறங்கிட்டோமா? நீ இறங்காதடா, அப்படியே வாழும். நான் இறங்கிட்டோமா? நான் இறங்கின குதிரை. அடி இறங்கிட்டான்.
பாருங்கள் குதிரையை வந்து காலையிலையும் சாயங்காலமும் நல்லா குளிப்பாட்டி நல்லா இதாக வச்சுருக்குறாங்க, ஆரோக்கியமாக வச்சுருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலே தாங்க முடியலைங்க, அதனால் வந்து குதிரைக்கு வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக குதிரையெல்லாம் குளிப்பாட்டுறதுக்கு குளிப்பாட்டிகிட்ருக்குறாங்க. குதிரை குளிப்பாட்டுறதுக்கு அரசாங்கமே சைட்லையெல்லாம் தொட்டி கட்டி அதிலெல்லாம் தண்ணி விட்டு வச்சுருக்குறாங்க. அந்த தண்ணியிலிருந்து எடுத்து குதிரையெல்லாம் குளிப்பாட்டிக்கிறாங்க. குதிரையெல்லாம் நல்லா செல்லாமல் வளர்த்துறாங்க, அதனால் இந்த கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்குறாங்க. இந்த குதிரைக்கு வந்து காயத்ரின்னு பேருங்க, செல்லமாக சிம்பான்னு வச்சுருக்குறாங்க. இந்த குதிரைக்கு பார்த்தீங்கன்னா ஹசானான்னு பேர் வச்சுருக்காங்க, பார்க்க நல்லா கருப்பாக அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வந்து இந்த வெள்ளை கலர் குதிரைக்கு வந்து ஜூலின் பேர் வச்சுருக்குறாங்க. அடுத்து வந்து இந்த வெள்ளை கலர் குதிரைக்கு வந்து லயான் பேர் வச்சுருக்குறாங்க. சின்ன பையன் பாருங்க, குதிரை மேலே ஜாலியாக எறிவுக்கான்ட்டு ஒரு சேட்டையும் பண்ணல, குதிரை அழகாக அப்படியே கண்ட்ரோல் ஓனர் கண்ட்ரோலில் இருக்க பாருங்க. இந்த குதிரைக்கு வந்து ஜெல்லுன்னு பேர் வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு குதிரைக்குமே மேலே வந்து நேம் போர்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த குதிரைக்கு வந்து வீர்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த குதிரைக்கு லைட்னிங்னு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த கடைசியாக இருக்கிற அந்த கருப்பு குதிரைக்கு வந்து கிங்னு பேர் வச்சுருக்காங்க. இங்க பாருங்க கேமல்லாம் இருக்கு. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கோங்க. அங்க இன்னும் திருவிழால ஜெயின்ட் வீல் தூரி நிறைய இருக்கிற இடம், அப்புறம் அந்த கடை வீதி எல்லாமே எடுத்து வச்சிருக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.